ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். அண்ட் நம்ம இன்னைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ் ஃபுல்லாக ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேற்றுக்கான வீடியோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் என்ன மெசேஜஸ் கொடுத்துருந்தோம், ஸோ அது எப்படி ஒர்க் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்க்குறதுங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்றுக்கான வீடியோஸ்ல இருக்கட்டும், இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்ல இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே நான் சிமிலரான ஒரே விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்பர் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 17,250 இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இதுக்கு மேலே நமக்கு மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்துட்டு ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ரைசிங் பாயிண்ட்டுமே நம்ம வந்து ஒரு செல்லிங் பாயிண்டா பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அண்ட் ஒன்ஸ் எஃப்ஏஎஸ் அண்ட் டிஎஸ்டேட் வந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்ல மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமும் நான் இதே ஸ்டாண்டில் தான் இருந்திருப்பேன். ஒன்ஸ் மார்க்கெட் 17,250 கட் பண்ணா மட்டும்தான் நான் கால் ஆப்ஷன் சைட போவேன். அதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நான் ஒவ்வொரு ரைசிங் பாயிண்ட்டுமே ஒரு செல்லிங் பாயிண்டா பார்ப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்ல எக்ஸாக்ட்லி இதுக்கு பக்கத்துல வந்தாங்க, பட் ஸ்டில் இதை கட் பண்ண முடியல. எக்ஸாக்ட்லி சொல்ல போனோம் அப்படின்னா இன்னோட ஹை வந்துட்டு அரௌண்ட் 17,230 இருந்துச்சு, நம்ம 50 சொல்லியிருந்தோம். ஸோ 50 இன்னைக்கு அந்த மார்க்கெட்ல கட் பண்ணல. அண்ட் இங்கே ஒரு ரைசிங் பாயிண்ட் கொடுத்தாங்க, அண்ட் இங்கே தான் என்னால் ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடிஞ்சு. அண்ட் திருப்பி இங்கே ஒரு ரைசிங் பாயிண்ட் நமக்கு வந்துட்டு ஓவராலாக இன்னைக்கான மார்க்கெட்ல நான் நேற்றுக்கான வீடியோஸ்ல சொன்ன விஷயங்களை வச்சு ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இன்னைக்கான மார்க்கெட்ஸ்ல உங்களால் ஓவரலோ ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறத கெயின் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்லேயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்ஸ் எங்கெங்க இருக்கு, ஃபேஸ் அண்ட் டிஷர்ட்டா எல்லாத்தையுமே நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னா நேற்று நைட் என்னால் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல அப்படிங்கிற காரணத்தினால. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணும் நினைச்சிங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி எப்படி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கோர்சஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளோட பேங்க் நிஃப்டி நிஃப்டிக்கான இன்ட்ராடே கிளாஸஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. இஃப் இன்கேஸ் உங்களில் யாராச்சும் இன்ட்ராடேயில் வந்துட்டு நிஃப்டி ஒரு பேங்க் நிஃப்டியை ட்ரேட் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க, பட் ஸ்டில் எனக்கு வந்துட்டு மோஸ்ட் லைக்லி லாசஸ் வருது பிரதர், என்னால் வந்துட்டு ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு ரொம்பவே ரேராக தான் பண்ண முடியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிளாஸஸ் மேபி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ இன்கேஸ் உங்களில் யாராச்சும் பேங்க் நிஃப்டி ஆர் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற, ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுற, இன்டர்டேல ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுற பர்சன்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாசஸ் வருதுன்னா இந்த கிளாஸை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,000 ருபீஸ். அண்ட் இஃப் இன்கேஸ் உங்களில் யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ஒரு காண்டாக்ட் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ஃபர்தராக வெயிட் பண்ணுறோம். ஸோ ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ளே மூவ் பண்ணிடலாம். நாளைக்கான மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் ரொம்பவே சிம்பிள் தான், 17,000. ஸோ இந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிப்போங்க. அண்ட் ரொம்ப ரவுண்ட் லெவலாக இருக்கும், நமக்கு ஓப்பன் ட்ரஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அட் சேம் டைமில் நாளைக்கு வந்துட்டு வெனஸ்டேங்கிறதுனால கொஞ்சம் வெலட்டிலிட்டி மார்க்கெட் நம்ம வந்துட்டு எதிர்பார்க்கலாம். பட் மோஸ்ட் ப்ராசிபிளி இந்த பாயிண்ட் தான் நான் நாளைக்கான மார்க்கெட்டில் குரூஷியல் பாயிண்ட்டாக சொல்லுவேன். ஏன்னா அது வந்துட்டு ஒரு ரவுண்ட் லெவலாகவும் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸாகவும் நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகியிருக்கு. அண்ட் இப்போ இருக்கிற பாயிண்ட்ஸையும் நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அந்த பாயிண்ட்ஸில் அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த பாயிண்ட் ரொம்ப குரூஷியலான பாயிண்ட்ங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் நாளைக்கு கீழே வந்து இந்த பாயிண்ட்டை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வி கேன் கோ ஃபார் புட் ஆப்ஷன். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் வரைக்குமே ஃபால் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆர் இன்கேஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா வி கேன் கோ ஃபார் கால் ஆப்ஷன். ஸோ இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நீங்கள் கால் ஆப்ஷன்ஸ் இல்லை என்ட்ரிஸ் பார்க்க ட்ரை பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணி டவுன் சைட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு புட் ஆப்ஷன்ஸ் இல்லை என்ட்ரிஸை ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ஸில் என்னோட ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு ப்ரொடிக்ஷனாக இருக்கும். அண்ட் இதை வச்சு மட்டுமே நம்ம நாளைக்கான மார்க்கெட்டை சொல்லிட முடியாது. இதை தாண்டி நமக்கு எஃப்ஏஎஸ் அண்ட் டிஎஸ்டேட் இருக்கு. ஸோ ஒன்ஸ் எஃப்ஏஎஸ் அண்ட் டிஎஸ்டேட் வந்ததுக்கு அப்புறமேட்டு இன்னைக்கு நைட்டு நம்மளோட யூடியூப் சேனல் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் வந்துட்டு இன்னைக்கு கொடுத்த மாதிரியே சப்போர்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் எஃப்ஏஎஸ் அண்ட் டிஎஸ்டேட் இதெல்லாமே கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம நிஃப்டியை பார்த்தோம் அண்ட் அகெயின் பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். ஸோ வெயிட் அ மினிட். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 மினிட் சார்ஜ். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு இன்னியோட லோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னியோட லோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 39,136 கிட்ட வருது இல்லைங்களா. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு ப்ரீவியஸாக இந்த ரேஞ்ச் கிட்ட நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகி இருந்துச்சு. ஸோ எக்ஸாக்ட்லி சொல்ல போனோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் கிட்ட நமக்கு வந்துட்டு இது ஒரு நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகியிருக்கு. இந்த பாயிண்ட்ஸ்லையும் பார்க்கணும்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகியிருக்கு. ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டே நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, 39,136 to 39,100. ஸோ இது ஜோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நாளைக்கான மார்க்கெட்ல இதுக்கு கீழே நமக்கு வந்துட்டு க்ளோஸ் பண்ணி சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா வி கேன் கோ ஃபார் புட் ஆப்ஷன்ஸ். அண்ட் அதே மாதிரி அப்பர் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 39,700 பக்கத்தில் வருது இல்லைங்களா. ஸோ ஒன்ஸ் இதுக்கு மேலே கட் ஆச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷன்ஸ் போகலாம்.
அன்டில் ஆர் அன்லஸ் அதாவது இந்த ஜோன்ஸ்குள்ள ட்ரேட் ஆகும் தான் ட்ரேட் பண்ணாம இருக்கிறது பெட்டரா இருக்கும். ஒன்ஸ் இந்த ஜோன்ஸ் அப்பர் சைல கட் பண்ணா கால் ஆப்ஷன் சைல போகலாம், டவுன் சைல கட் பண்ணிட்டு நம்ம புட் ஆப்ஷன் சைல போகலாம். அந்த ஜோன்ஸ்குள்ள இருக்கோம்னா ட்ரேட் பண்ணாம இருக்கிறது அப்படிங்கிறது இட் குட் பி ஏ பெட்டர். ஸோ ஓவராலாக நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல இருந்து இதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷனா இருக்கு, பேங்க் நிஃப்டி நிஃப்டி ரெண்டுத்துக்குமே சேர்த்து. அண்ட் இதை தாண்டி நமக்கு எஃப்ஏஎஸ் என்டிஏ ஷேட் வந்ததுக்கு அப்புறம் நான் செப்பரேட்டா இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்றேன். அண்ட் அதில் நம்மளோட டார்கெட் லெவல்ஸ் ட்ரெண்ட்ஸ் இதை பத்தி எல்லாத்தையுமே நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி மொமெண்டம் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் சிஸ்கான சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் பிரைஸ்.